வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் நவராத்திரிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லா கோயிலுமே நவராத்திரி ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதோட அந்தந்த அம்பிக்குரிய பிரசாதம் ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்காங்க. இன்னைக்கு நான் செய்யக்கூடிய பிரசாதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, லெமன் சாதமும் வெள்ளக்கொண்ட கடலையில் ஸ்பைசி சுண்டல் ரெசிபியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. அந்த கடாய் சூடானோடனே 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சுக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, தீயை விட்டுறாதீங்க. இதில் 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கங்க. அதுவும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வாசனையும். இதையெல்லாம் லைட்டாக ஒன்று வதக்கிக்கலாங்க. வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இது கூட 1/2 கப் நிலக்கடலை எடுத்துருக்குறேங்க, வேர்க்கடலை தாங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் சாதத்தில் வேர்க்கடலை சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது லைட்டாக வறுத்த பிறகு இதில் வந்து 2 லெமன் எடுத்துருக்குறேங்க, அதை ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. டைரெக்டாக லெமன் ஜூஸ் சேர்த்தாமல் கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்த பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு அந்த தண்ணியோட இது எல்லாமே கம்மி ஆகணுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த அளவு சாதம் எடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ லெமன் சாதத்துக்கு உண்டானது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சாதம் ஏற்கனவே நான் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்குறேங்க, அதில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கலாங்க. சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் லெமன் சாதத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கிளறி எடுத்தாச்சுங்க. கடைசியாக வாசனைக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான லெமன் சாதம் எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நவராத்திரிக்கு இந்த மாதிரி பிரசாதம் செய்யலாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சுண்டல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு நான் வெள்ளக்கொண்ட கடலை தாங்க எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க இந்த சுண்டல் ரெசிபி. இப்போ நான் 1/2 கிலோ சுண்டலுக்கு உண்டான ரேஷியோ தாங்க சொல்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 4 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதோட 1 கட்டி பூண்டை தொளித்து இதில் சேர்த்துருக்குறேங்க. அதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா மிக்சி ஜாரில் எடுத்துருக்குறேன். இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்காதீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். க்ரஷ் ஆன மாதிரி அரைச்சி எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானோடனே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக போட்டுக்கலாங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. செம்ம வாசனையாக இருக்குங்க இந்த சுண்டல் ரெசிபி. இதோட பச்சை வாசனையில் ஓரளவுக்கு போன பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே கொஞ்சம் பெப்பர்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இது நல்லா கொஞ்சம் வேகிறதுக்காக 1/2 கப் வந்து தண்ணி இதில் ஊற்றிக்கிறேங்க.
இந்த மசாலா பேஸ்ட் கூட நான் இப்போ வெள்ளை சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அது இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறின பிறகு குக்கரில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலா எல்லா பக்கமுமே வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துட்டா ஸ்பைசியான சுண்டல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, அதோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பைசி சுண்டல் ரெசிபி நம்ம நார்மல் ப்ரௌன் சுண்டல்லையும் பண்ணலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரி லெமன் சாதம் சுண்டலெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.